வெல்கம் டு மை மல்டிப்ளெக்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நாரப்பா படத்துடைய விமர்சனத்தை பற்றி தான். படம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அசுரன் படத்துடைய ரீமேக்கு. பட் அந்த ரீமேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு ஆடியன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதில் சேஞ்சஸ் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த படத்துடைய கதை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த லாங்குவேஜுக்கும் பொருந்தும். இது அந்த ஒரு மண் சார்ந்த கதை தான் அது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணாமல் படத்தை அப்படியே தான் எடுத்து வச்சுருக்காங்க. இன்னொன்று, அசுரன் படம் எந்த இடத்துல எடுத்திருந்தாங்களோ சேம் லொக்கேஷன் சேம் காஸ்டியூம்ஸ், ஸோ அப்படி தான் எடுத்துருக்குறாங்க, ஷூட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கோவில்பட்டி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்பட்டியில் தான் வந்து இந்த படத்தையே ஷூட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா படத்துடைய பிஜிஎம்லாம் அவங்க புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு எதுவும் பண்ணலை. ஏன்னா புதுசாக ட்ரை பண்ணி அதாவது சீன் கெட்டுறக்கூடாதுன்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிவியோட மியூசிக்கை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஸ்டோரி சேம் சீன்ஸ் தாங்கிறதுனால எல்லா இடமும் ஒர்க் ஆகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா படம் எல்லா இடமும் ஓகே தான், பட் அப்படியே தான் பண்ணியிருக்காங்க. பட்டு என்ன ஒன்று, ஒரு வெங்கடேஷோடைய அந்த ஒரு பாஸ்ட் லைஃபு ஒரு யங்ஸ்டர் ஏஜில் காட்டும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் படம் பண்ணியிருக்காங்க. பட்டு படத்தில் வேறு புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. பட் படம் அசுரன் கொடுத்தா அதே ஃபீல் தான் இங்கேயும் கொடுக்கும். வேறு எதுவும் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஃபீல் வரலாம் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு. பட் தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அசுரன் வந்து அந்த ஃபீல் கொடுத்தாச்சு. ஸோ தமிழ் ஆடியன்ஸ்க்கு இதில் புதுசாக ஒன்றும் கிடையாது. பட் அந்த படத்தை சிதைக்காமல் அப்படியே பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் படம் ஓகே தான். மினிமம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா படம் ஓகே தான், மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.